வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. அனைத்து புத்தம் புதிய தகவல்களும் உடனுக்குடன் தமிழில் அறிய எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். வணக்கம், இது உங்கள் ராஜ்டெக் இன்ஃபோ. இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறது நம்ம பார்த்தோம்னா ஆங்கரோட ரெண்டு பிராண்டோட ஃபீச்சர்ஸ் நீங்க நிறைய பார்த்துருப்பீங்க, உங்க வீட்டிலலாம் ஆல்ரெடி போட்டிருப்பீங்க. ஆங்கரோட ரோமா ரெண்டு சுவிச்சஸ் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சுவிட்ச் தான், சூப்பரான சுவிச், லாங் லைஃப் வரக்கூடிய 10,000 ஆன் ஆஃப்னா இது ஒரு 15,000 ஆன் ஆஃப் வரும் மற்ற சுவிட்சாக கம்பேர் பண்ணும்போது. இந்த கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலான சுவிச்சஸ் நீங்கள் ஆல்ரெடி வீட்டில் போட்டிருக்கெல்லாம் பார்த்துருப்பீங்க. இவங்களோட ஹைடெக் ஸ்மார்ட் சுவிட்ச் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் ஸ்மார்ட் சுவிட்ச் தான் ரோமா தரப்புலேருந்து கொண்டு வந்துருப்பாங்க. லோக்கலான பிராண்ட்ஸ் வந்து ஆன்லைனில் ஃப்ளிப்கார்ட்டில் அமேசான்லாம் எக்கச்சக்கமாக கிடைக்கிது, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கரோட சூப்பரான ப்ராடக்ட், தரமான ப்ராடக்ட். இதை பற்றி ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இதை வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு, ஐஓஎஸ், கூகுள் ஹோம், அப்புறம் பார்த்தீங்கன்னா அமேசான் அலெக்சா எல்லா சப்போர்ட்டுமே இருக்கு. ஃபுல் அண்ட் ஃபுல் டச் வித் ரிமோட்டு, பேனல் வந்து அட்டகாசமாக கொடுத்துருக்காங்க. இதை பற்றி டீட்டெயிலாக நமக்கு இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் அசையமாக பார்க்குறாங்க, கிளிக்க சப்ஸ்கிரைப் பட்டன், பெல் லைக்லாம் கிளிக் பண்ணுங்கள். வீடியோ பண்ணி கம்ஸ் அப் பட்டன், லைக் பட்டன், ஷேர் பட்டன், எல்லா பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்க. உங்கள் ஃப்ரெண்ட் ரிலேட்டாக ஒரு புதுச்சா வீடியோ கட்ட போகிறாங்கன்னா இந்த வீடியோ ஷேர் பண்ணிக்கணுங்க, ஏன்னா அவங்க ஸ்மார்ட்டாக இருக்கட்டும், ஸ்மார்ட் சுவிட்சை பொறுத்து ஸ்மார்ட்டாக மாறட்டும். சரி, வாங்க போய் ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி பார்க்கலாம். இந்த பாக்ஸ்க்குள்ளே என்ன இருக்குது அப்படின்றத ஃபுல்லாக அன்பாக்ஸ் பண்ணி நமக்கு பார்த்துடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த பாக்ஸ் மேலே என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தலாம். ஸ்மார்ட் டிஜிட்டல் மாடர்ன் லிவிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஆங்கர் ஸ்மார்ட் மொடியூல் அப்படின்ற ஆப்ஷனோட கொடுத்துருக்காங்க. ஆங்கர் ரோமா அப்படின்னு சைட்லேயும் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன கொடுத்துருக்காங்கன்னா வைஃபை ஆப்ஷனும் இதில் இருக்குது. ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் ரெண்டுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ளிகேஷனும் இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் கிளாஸ் தான். இந்த இடத்துல பார்த்தவங்களுக்கு தெரியும், ஃபுல் கிளாஸ் வித் ரிமோட், மற்றபடி டீட்டெயில்ஸ் எல்லாம் இதில் கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை மாடல் கிடையாது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா வைஃபை மாடல் இருக்குது, ப்ரைஸ் கொஞ்சம் அதிகம். இது 9,000 சம்திங் உங்களுக்கு வரும் இந்த ஒரு பேனல். இன்னும் வந்து பார்த்தோன்னா 6 MB கன்சீல்டு பாக்ஸில் நீங்கள் வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். உங்கள் வீட்டில் வந்து சேர்த்துல வந்து 6 MB பாக்ஸ் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா இதை வந்து ஈஸியாக வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த அளவுக்கு கரெக்டாக மெஷர்மெண்ட்டில் இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் வைஃபை சப்போர்ட் இல்லாதது. இதிலே வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு ஐஓஎஸ் வைஃபை சப்போர்ட் இருக்கிறதும் இருக்குது. அது ஃபுல் அண்ட் ஃபுல் கூகுள் ஹோமுக்கும் அமேசான் அலெக்சாவுக்கும் சப்போர்ட் பண்ணக்கூடியது. சரி, இதுக்குள்ளே என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஒரு வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இதில் வந்து டீட்டெயிலாக செக்கிங் டீட்டெயிலாம் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொன்றும் எவ்வளோ இருக்குது, என்னென்ன பேஸில் வருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 6 MB பாக்ஸுக்கு ஃபிக்ஸ் பண்ணுறது. இதில் 5+1 பேசிக் தான் இந்த மாடல். இதில் வந்து 4 MB உங்களுக்கு வருது. அதில் வந்து பார்த்தீங்கன்னா 3+1 பேசிக் வரும், அதாவது 3 சுவிச்சு ஒரு ஃபேனு. இது வந்து பார்த்தீங்கன்னா 5 சுவிச்சு ஒரு ஃபேனு. டோட்டல் வந்து பார்த்தீங்கன்னா 6 சுவிச்சஸ் நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி மெட்டல் பாக்ஸில் நீங்கள் கன்சல்ட் பண்ணியிருந்தால் அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். எப்படி எப்படி டிராயிங் எப்படிலாம் கொடுத்துருக்காங்க, எப்படி எப்படி ஃபிக்ஸ் பண்ணணும், எல்லாம் டிராயிங்கும் நீட்டாக அதில் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளே வந்து அது ஃபிக்ஸ் பண்ணுறதுக்குண்டான ஸ்க்ரூஸும் உங்களே கொஞ்சம் கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளே வந்து நம்ம எடுத்து பார்க்கலாம் என்ன இருக்குது அப்படின்றத. ஒரு ரிமோட் இருக்குது, ஸ்டைலிஷான ஒரு குட்டி ரிமோட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்துட்டு ஃபிக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கிளாஸ் தான். எடுக்கும்போதும் ஃபிக்ஸ் பண்ணும்போதும் பார்த்து நிதானமாக ஃபிக்ஸ் பண்ணால் கீழே வந்து உடஞ்சிதுன்னா டச் ஒர்க் பண்ணாதே அடுத்து பார்த்தீங்கன்னா கிளாஸ் பேனல் சுக்கு நூறாக வந்து போயிடும். இதுதான் வந்துட்டு பேனல். பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும், அட்டகாசமாக உங்களுக்கு தெரியுது பாருங்கள். இது வந்து பார்த்தீங்கன்னா அட்டகாசமான கிளாஸ் கொடுத்துருக்காங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே கிளாஸ் தான், ஃபுல் கிளாஸ் மோல்டு பண்ணியிருக்காங்க. மோல்டு பண்ணும்போது இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டச் கண்ட்ரோல் தான் உங்களுக்கு வரும், ஃபுல்லாக டச் கண்ட்ரோல் தான் வரும். இந்த ப்ளஸ் மைனஸ் எதுக்கு அப்படின்னு கேட்பேன், இது வந்து ஃபேன் ரெகுலேட்டருக்கு உள்ளது. இதெல்லாம் வந்து சுவிச்சிங்கே வந்து நீங்கள் டச் பண்ணிக்கலாம். ஒரு டச்சில் ஆஃப் ஆகும், ஒரு டச்சில் ஆன் ஆகும். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி தான் லைட்டு, 1, 2, 3, 4, 5 லைட்டு நீங்கள் கனெக்ட் பண்ணிக்கலாம். ஒரு ஃபேன், இதை தட்டினா ஃபேன் ஒர்க் ஆகும். இதோட ஸ்வீப் பண்ணால் என்னாகும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேன் வந்து ஸ்பீடாகும். இப்படி ஸ்வீப் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது டச் ஃபோனில் நம்ம எப்படி வால்யூம் ராக்கர் கீ வந்து ப்ரெஸ் பண்ணுறோமோ அதே மாதிரி தான். இதே ஸ்வீப் பண்ணால் உங்களுக்கு மேலே வந்து ப்ளஸ் ஆகும், இந்த டிப்பு மைனஸ் ஆகும். இது வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து ஆன் ஆஃப் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷன். இது வந்து ஐஆர் பிளாஸ்டர் கொடுத்துருக்காங்க, அது வந்து ரிமோட்டுக்கு உண்டானது. ரிமோட்டில் என்னென்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆன் ஆஃப் பட்டன் இருக்குது, ஒவ்வொரு சுவிட்சாக தனித்தனியாக ஆன் பண்ணுறதுக்குண்டான ஆப்ஷனும் இருக்குது. ப்ரோக்ராம் பண்ணி S1 ப்ரெஸ் பண்ணும்போது எனக்கு வந்து 3 சுவிட்ச் மட்டும் தான் போகணும், அந்த மாதிரி ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. எல்லா சுவிட்சும் ஒட்டுக்க ஆஃப் பண்ணணும்னா அதுக்குண்டான ஆப்ஷனும் இருக்குது. ஃபேன் ரெகுலேட்டர் பண்ணுறதுக்குண்டான ப்ளஸ் ஒரு மைனஸ் இங்கேயும் வந்துட்டு ரிமோட்லேயும் வந்து கொடுத்துருக்காங்க. இது இப்போ கனெக்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத. இப்போ நம்ம கனெக்ட் பண்ணியாச்சு. கனெக்ட் பண்ணும்போது உங்களுக்கு இப்படி தெரியும், இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும். இப்போ வந்து ஃபேனு, இது வந்து நார்மலான கண்டிஷனில் இந்த மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு லைட் வந்து பிளிங்க் ஆகிட்டு கொஞ்சம் நேரம் பிளிங்க் ஆகினா மொபைல் ஃபோன் மாதிரி தான் ஸ்லீப் ஆகிடும். கொஞ்சம் நேரம் முடிஞ்சாலும்
இந்த டிஸ்பிளே வந்து உங்களுக்கு ஸ்லீப் ஆகிடும். ஸ்மார்ட் ஃபோன் எப்படி நம்ம யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தா ஸ்லீப் ஆகிடுமோ அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஸ்லீப் ஆகிடும். இந்த இடத்துல பஸ் பண்ணால் உங்களுக்கு வந்து டச் பண்ணால் உங்களுக்கு மேலே வந்து ரெட் லைட் வரும். இந்த இடத்துல பார்த்தா உங்களுக்கு தெரியும், ஒவ்வொன்றும் ப்ரெஸ் பண்ணும்போது மேலே இருக்கிற ஆன் ஆர் ஆஃப் ஆகிற ஆப்ஷன் உங்களுக்கு தெரியும். இது வந்து டோட்டலாக ஆஃப் பண்ணால் இந்த இடத்துல நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். எல்லாமே ஆஃப் ஆயிடுச்சு. இது வந்து ரிமோட்டு, ரிமோட்டில் இப்போ ஆன் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இப்போ ஆன் பண்ணால் எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக ஆன் ஆகும். க்ரீன் பட்டன் ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் எனக்கு ஆன் ஆகணும்னு நினச்சி எல்லாம் ஆன் பண்ணிக்கலாம். இது ப்ரெஸ் பண்ணால் எல்லாம் வந்து ஆஃப் ஆகும். இது ஒன்று ஒன்றா ஆன் பண்ண நினச்சி ஒன்று ஒன்றா அப்படி ஆன் பண்ணுறேன், ஒன்று ரெண்டு மூணு இந்த மாதிரி ஆஃப் பண்ணிக்கலாம், ஆன் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிற ஆப்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு இதில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் இப்போ வந்து ஆஃப் பண்ணிட்டேன். இது வந்து கனெக்ஷன் இப்படி எப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த இடத்துல நீங்கள் வந்து ஃபேஸ் நியூட்ரல் வந்துட்டு நார்மலாக சுவிட்ச் கொடுக்குற ஒரு ஃபேஸ் நியூட்ரல் சர்க்கியூட் கொண்டு வந்து இதில் வந்து கொடுக்கணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபேஸ் கொடுத்து இதில் வந்து ஒவ்வொரு அவுட்புட்டாக நீங்கள் எடுத்துக்கலாம். நார்மலாக எலக்ட்ரிஷன் பண்ணுறவங்களும் தெரியும், ட்ராயிங் இங்கேயும் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு வந்துட்டு இதையும் வந்து கொடுத்துருக்காங்க. சூப்பரான ட்ராயிங் இருக்கும், உங்களுக்கு ஈஸியாக வந்து பார்க்குறக்கும் எடுக்கிறதுக்கும் நான் ட்ராயிங் தான் கொடுத்துருக்காங்க. எப்படி இருக்குது இந்த ஸ்மார்ட் சுவிட்ச், ஒரு 8000 பட்ஜெட்டில் ஒரு பக்காவான டச் சுவிட்ச் கொடுத்துருக்காங்க, டச் வித் ரிமோட். உங்களுக்கு பார்க்குறக்கும் நீட்டாக இருக்கும். பெட்ரூம்லலாம் வச்சு ஃபேன் ஆஃப் பண்ணோம் ஆன் பண்ணோம், எல்லா சுவிட்செல்லாம் ஆஃப் பண்ணோம், எனக்கு ஆன் பண்ணோம் எல்லாம் இல்லை, வேறு எதாவது என்ன ஆப்ஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். சுவிட்ச் மட்டும் கிடையாது, கட்டில் மோட்டர் வேணாலும் அந்த ஃபேனில் கொடுத்துட்டு நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் எல்லாமே இதில் இருக்குது. எப்படி இருக்குது இந்த ஆங்கர் ரோமாவோட புது ப்ராடக்ட் அப்படின்ற ஸ்மார்ட் டிஜிட்டல் சுவிட்ச் அப்படின்ற மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஏதாவது சந்தேகங்கள் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட்ஸ் கேட்கலாம். அது சூப்பரான வீடியோவில் சந்திக்கலாம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.